நோபல் கேசஸ் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ இந்த நோபல் கேசஸில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகும், அதுக்கு தேவையான கண்டிஷன் கொடுக்கும்போது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த நோபல் கேசஸில் நம்ம எடுக்கக்கூடிய எலிமெண்ட் என்னன்னா ஈலியம் எடுத்துக்கலாம். இந்த ஈலியம் இதனுடைய கெமிக்கல் காம்பவுண்டை இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணதே கிடையாது. அப்படின்னா இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாது. இது ஏன் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகலன்னா இதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்புறமா இதனுடைய வேலன்சேஷனில் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் எதுவுமே கிடையாது, வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் எதுவுமே இல்லை, அதனால இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகலைன்ட்டு சொல்லணும். அடுத்து நியான் எடுத்துக்கலாம். இந்த நியான்க்கும் இது வரைக்கும் எந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்டும் டிஸ்கவர் பண்ணல. அப்படின்னா இதுவும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகிறதில்லை. இது ஏன் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போக மாட்டேங்குதுன்னா நியானுடைய அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமாக இருக்குது, அப்புறமா இதனுடைய வேலன்சேஷனில் வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் எதுவுமே கிடையாது. வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸோ எந்த ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸுமே இதனுடைய வேலன்சேஷனில் கிடையாது, ஆப்டெக்டாக இருக்குது, அதனால இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகலை. ஈலியம் வந்து டூப்ளெட்டாக இருக்கு. அடுத்து ஆர்கான் எடுத்துக்கலாம். ஆர்கானுடைய கெமிக்கல் காம்பவுண்ட் எதுவுமே இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணலை. ஏன்னா இதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. இதனுடைய வேலன்சேஷனில் இதனுடைய வேலன்சேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தேர்ட் பீரியடில் வருது. இது தேர்ட் பீரியடில் வர்றதுனால இதனுடைய வேலன்சேஷன் கான்ஃபிகரேஷன் என்னென்னா 3s2 3d6 3d இருக்குது. அந்த 3d எப்படி இருக்குன்னா வேக்கண்டாக தான் இருக்கும். அப்படின்னா இதனுடைய வேலன்சேஷன்ல வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதனுடைய காம்பவுண்ட் எதுவுமே இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணது கிடையாது. இதுல இருந்து ஆர்கான் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் போகலன்றது தெரியும். சரி, அடுத்து கிரிப்டான் பார்த்தீங்கன்னா அதனுடைய காம்பவுண்டை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய காம்பவுண்ட் என்னன்னா சொல்லுங்க. கிரிப்டான் வந்து கிரிப்டானுடைய காம்பவுண்டே சொல்லிட்டாங்க. அது போல ஜெனான், எடுத்துக்கலாம். ஜெனானுடைய காம்பவுண்டு நிறைய காம்பவுண்ட் இருக்கு. ஜெனானுடைய காம்பவுண்டு ஜெனான் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குதுன்னா XeF2, XeF4, XeF6, XeO3, XeO4 இது போல நிறைய இருக்கு ஜெனானுடைய காம்பவுண்ட்ஸ். நிறைய ஜெனான் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரிப்பரேஷனையும் நம்ம பார்க்க போறோம். சரி, கிரிப்டானும் ஜெனானும் கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸா ஃபார்ம் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈலியம் நியான் ஆர்கான கம்பேர் பண்ணும்போது இந்த கிரிப்டான் ஜெனானுக்கு அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும். என்ன டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிகிரீஸ் ஆகும். அப்புறமா இதனுடைய வேலன்சேஷன்ல பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அதனுடைய வேலன்சேஷன்ல வேக்கண்ட் டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஸோ இது கெமிக்கல் ரியாக்ஷன் போது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படி சொல்லுவோம். அடுத்து என்ன எடுத்துக்கிறோன்னா ரேடான். இந்த ரேடான் பாத்தீங்கன்னா
இதனுடைய கெமிக்கல் காம்பவுண்டை ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஆர்என் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா ரேடியோ ட்ரேசர் டெக்னிக். இந்த டெக்னிக் மூலமா இந்த காம்பவுண்டை ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸா ஃபார்ம் பண்ணதுன்னு தெரியுது, இது கெமிக்கல் ரியாக்ஷன் போகுதுன்னு தெரியுது. இப்போ இத கிரிப்டான் ஜெனானோட கம்பேர் பண்ணலாம். கிரிப்டான் ஜெனானோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி இன்னும் கம்மியா இருக்கும். இதனுடைய வேலன்சி ஷெல்ல வேக்கன்ட் டி ஆர்பிட்டால்ஸ் கண்டிப்பா இருக்கும். சோ இது கெமிக்கல் ரியாக்ஷன் போகுதுன்னு சொல்றோம். ஆனா இதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷனை பத்தியோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பத்தியோ அனலைஸ் பண்றது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா இது ரேடியோ ஆக்டிவா இருக்கிறதுனால, ரேடியோ ஆக்டிவா இருந்தா அதை பத்தி அனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இதை பத்தி டீட்டெயிலா தெரியாது. சரி, இப்ப இந்த காம்பவுண்ட கூட இந்த RNF2 கூட ட்ரேஸ் பண்ணிருக்காங்க, ஆனா ஐசோலேட் பண்ணல. அடுத்து ஜெனான் புளூரைட் சேர்த்துக்கலாம், ஜெனானுடைய காம்பவுண்ட் சேர்த்துக்கலாம். அதாவது ஜெனான் புளூரைட், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 673 கெல்வின், 1 bar pressure. ஸோ என்ன கிடைக்குதுன்னா ஜெனான் வந்து இந்த புளூரினோட ரியாக்ஷன் கிட்டே ஜெனான் டைஃப்ளூரைட் கொடுக்குது. ஜெனான் டைஃப்ளூரைட்டை கொடுக்குது. சரி, ஜெனான் எக்ஸஸாக எடுத்துக்கிறீங்க, புளூரினோட ட்ரீட் பண்ணுறீங்க, 673 கெல்வின் டெம்பரேச்சர், 1 bar pressure. என்ன கிடைக்குதுன்னா ஜெனான் டைஃப்ளூரைட் கிடைக்குது. அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா சாலிடாக இருக்குது. அடுத்து என்ன எடுத்துக்கலன்னா ஜெனானுடைய அடுத்த காம்பவுண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜெனான் எடுத்துக்கும், அடுத்து புளூரினோட ட்ரீட் பண்ணலாம். எந்த ரேஷியோல எடுத்துக்கிறேன்னா 1:5 ரேஷியோ எடுத்துக்கிறேன். அதாவது ஜெனான் 1 டைம்னா புளூரின் 5 டைம்ஸ். இந்த ரேஷியோல எடுத்துக்கிறோம். என்ன டெம்பரேச்சர் கொடுக்குறேன்னாக்கா 873 கெல்வின் அண்ட் 7 bar pressure. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னா ஜெனான் டெட்ராஃப்ளூரைட். ஜெனான் டெட்ராஃப்ளூரைட் நமக்கு அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஜெனான் எடுத்துக்கிறோம், அதை குளூரினோட ட்ரீட் பண்ணுறோம், குளூரின் கேஸோட ட்ரீட் பண்ணுறோம். எந்த ரேஷியோவில் எடுத்துக்கிறோன்னா 1:20 ரேஷியோவில் எடுத்துக்கிறோம். ஜெனானியம் குளூரினியம் என்ன கண்டிஷன் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் 573 கெல்வின் கொடுக்குறோம், ப்ரெஷர் 60-70 bar ப்ரெஷர் கொடுக்குறோம். ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னாக்கா XeF6 ஜெனான் எக்ஸாப்ளூரைட் கிடைக்கும். அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஜெனான் டெட்ராஃப்ளூரைடு ஜெனான் எக்ஸாஃப்ளூரைடா மாற்றுறது. ஜெனான் எக்ஸாஃப்ளூரைடா எப்படி மாற்றுறது? அதுக்கு இந்த ஜெனான் டெட்ராஃப்ளூரைடு எதோட ட்ரீட் பண்ணலாம். ஜெனான் டெட்ராஃப்ளூரைடு O2F2 ஓட ட்ரீட் பண்ணுறோம். எந்த டெம்பரேச்சர்லன்னா 143 கெல்வின்.
அப்படி பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இதனால் மிக்ஸ் ஆஃப் டூ ரேட் தெரியுது போட்டுக்கிறீங்க. இது போல ஜெனான் குளோரைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ ஜெனான் குளோரைட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். இந்த ஜெனான் குளோரைட்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, ஒன்று டைக்ளோரைட், டெட்ராக்ளோரைட், அடுத்து எக்ஸாக்ளோரைட். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா சாலிடாக தான் இருக்குது, எல்லாமே சாலிட், கலர் வந்து கிடையாது, எல்லாமே கிறிஸ்டல்ஸாக இருக்குது. அடுத்து இந்த ஜெனான் குளோரைட்ஸ் எல்லாமே 298 கெல்வின்ல சப்ளிமேஷனுக்கு போகுது, எல்லாமே சப்ளிமேஷனுக்கு போகுது. ஜெனான் குளோரைட்ஸ் எல்லாமே சப்ளிமேஷனுக்கு போகுது 298 கெல்வின்ல. இது எல்லாமே ஃப்ளூரினேட்டிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. ஜெனான் குளோரைட்ஸ் எல்லாமே குளோரினேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம், பவர்ஃபுல் குளோரினேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. அப்புறமா இந்த ஜெனான் குளோரைட்ஸ்க்கு கொஞ்சம் வாட்டர் கிடைச்சோம்னா போதும் ஹைட்ராலிசிஸ் போகுது, கொஞ்சம் வாட்டர் கிடைச்சாலும் ஹைட்ராலிசிஸ் போகுது. எப்படி ஹைட்ராலிசிஸ் போகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஜெனான் டைக்ளோரைட் எடுத்துக்கலாம். இதுக்கு ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஜெனான் ரிடக்ஷனுக்கு போயிட்டு ஜெனானை கொடுக்குது, இந்த ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் போயிட்டு ஓட்டு வருது. அப்போ ஜெனான் டைக்ளோரைட் வாட்டரோட கான்டாக்டுக்கு வந்தா உடனே இது ரிடக்ஷனுக்கு போயிட்டு ஜெனானை கொடுக்குது, இது ஆக்சிடேஷன் போயிட்டு ஆக்சிஜன் கேஸ் கொடுக்குது. சார் இப்போ பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதலாம். ஜெனான் டைக்ளோரைட் வித் வாட்டர் இஸ் ஜெனான் ஆக்சிஜன் அண்ட் எச். இப்படி சொல்லுங்க. அடுத்து ஜெனான் டெட்ராக்ளோரைட் எடுத்துக்கணும். இது வாட்டரோட கான்டாக்ட் இருக்கும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஜெனான் டெட்ராக்ளோரைட், இது வாட்டரோட கான்டாக்ட் போகுது. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஜெனான் பிளஸ் ஃபோர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா இட் கோஸ் ஃபார் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். இது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் போகும், அதாவது ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுத்துக்குமே போகும். இது ரிடக்ஷனுக்கு போயிட்டு ஜீரோ ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குது. ஆக்சிடேஷன் போகும்போது இந்த பிளஸ் ஃபோர் பிளஸ் சிக்ஸாக மாறுது, ஜெனான் ட்ரை ஆக்சைடை கொடுக்குது. இப்போ ஜெனான் பிளஸ் சிக்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர். இந்த ஜெனான் டெட்ராக்ளோரைட் வாட்டரோட கான்டாக்ட் போகும்போது இந்த ஜெனான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் போயிருக்குது, ரிடக்ஷன் போயிட்டு ஜெனானை கொடுத்துருக்குது, ஆக்சிடேஷன் போயிட்டு ஜெனான் பிளஸ் சிக்ஸ் ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்துருக்குது, ஜெனான் ட்ரை ஆக்சைடை கொடுத்துருக்குது. இந்த ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஓடூ. இந்த ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஆக்சிஜன் கேஸை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஜெனான் டெட்ராக்ளோரைட் வாட்டரோட கான்டாக்ட் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஜெனான் ஜெனான் ட்ரை ஆக்சைடு ஜெனான் ட்ரை ஆக்சைடு ஓ டூ ஓ டூ அண்ட் எப்படி சொல்ல. அடுத்து ஜெனான் எக்ஸாக்ளோரைட் எடுத்துக்கலாம். அது வாட்டரோட எப்படி ஹைட்ராலிசிஸ் போகுதுன்ட்டு பார்க்கலாம். ஜெனான் எக்ஸாக்ளோரைட் இது வாட்டரோட எப்படி ஹைட்ராலிசிஸ் போகுது, அதாவது ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கிடைச்சாலும் போதும் வாட்டரோட எப்படி ஹைட்ராலிசிஸ் போகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம்.
இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த எஃப் மைனஸ் இந்த ஹெச் பிளஸோட சேர்ந்து எச் எஃப் மாறும். இதே போல இன்னொரு எஃப் மைனஸும் ஹெச் பிளஸோட சேர்ந்து எச் எஃப் மாறும். இப்போ இந்த டூ எஃப் மைனஸ் பதிலாக ஒரு ஆக்சைடு உள்ள வருது. அப்ப கிடைக்கிறது என்னன்னா HCOF. இந்த ஹைட்ராலிசிஸ் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிடையாது, ரிடக்ஷனோ ஆக்சிடேஷனோ எதுவுமே கிடையாது. இந்த எச் பிளஸ் இந்த எஃப் மைனஸ் ஓட சேர்ந்து எச் எஃப் மாறிடுச்சு. டூ எஃப் மைனஸ் வெளியே போனதுனால ஒரு ஆக்சைடு உள்ள வந்து HCOF கிடைக்கும். அடுத்து டூ வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி ஹைட்ராலிசிஸ் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ டூ வாட்டர் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய எச் பிளஸ் இந்த எஃப் மைனஸ் ஓட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா எச் எஃப் மாறுது. டோட்டலா போர் போகுது. டூ வாட்டர் மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபோர் ஹைட்ரஜன்ஸ் இருக்கனால போகுது எச்எஃப். அப்போ ஃபோர் எஃப் மைனஸ் வெளியே போனதுனால டூ ஆக்சைட்ஸ் உள்ள வருது HCO2 F2 அப்படி சொல்லுவோம். அடுத்து இந்த ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைட்ல இருக்கக்கூடிய எல்லா எஃப் மைனஸும் எச் பிளஸோட சேர்ந்து எச்எஃப் மாறுது. அந்த எஃப் மைனஸ் பதில ஆக்சைட்ஸ் வருது. அப்ப எத்தனை ஆக்சைட் வரும்னா இடி வரும். ஸோ என்ன சொல்லணும், ஜெனான் ட்ரை ஆக்சைடு என்று சொல்லலாம். ஸோ ஜெனான் ஹெக்ஸாஃப்ளூரைட்ஸ் வாட்டரோட ஹைட்ராலிசிஸ் போகும்போது ஒரு வாட்டர் மாலிகுலோட சேரும்போது HCOF வந்து, டூ வாட்டர் மாலிகுல்ஸோட சேரும்போது HCO2 F2 வந்து, இங்க த்ரீ வாட்டர் மாலிகுல்ஸோட சேரும்போது HCO3 கிடைக்குது. ஸோ HCF6 வாட்டரோட எப்படி ஹைட்ராலிசிஸ் போகுது? அடுத்து இந்த ஜெனான் ஃப்ளூரைட்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, F- அக்செப்டர் ஆகும். F- அக்செப்டர் ஆக்ட் ஆகுது இல்லைன்னா F- டோனரா ஆக்ட் ஆகும். இந்த செவன் ஃப்ளூரைட்ஸ் F- அக்செப்டர்னா F- வாங்கிக்கும், F- டோனர்னா F- கொடுக்கும். சரி, எந்த இடத்துல வாங்குது எந்த இடத்துல கொடுக்குது பார்க்கலாம். இப்போ பிஎஃப்ஐ எடுத்துக்கலாம். இந்த பிஎஃப்ஐல பாஸ்பரஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்குது. இதால இன்னொரு பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். பிஎஃப்ஐல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் ஆகும். அப்போ இந்த பிஎஃப்ஐயால இன்னொரு எஃப் மைனஸ் வாங்கிக்க முடியும். அப்போ ஜெனான் துறை எஃப் மைனஸ் கொடுக்க முடியும். சரி, அப்போ பிஎஃப்ஐயோட வரும்போது ஜெனான் துறை எஃப் மைனஸ் கொடுத்தது, பிஎஃப்ஐ எஃப் மைனஸ் வாங்கிக்கு. சரி, அடுத்து இப்படி நம்ம சொல்லிருக்கோம். அடுத்து என்ன பண்ணலாம்னா எஸ்பிஎஃப்ஐ எடுத்துக்கலாம். எஸ்பிஎஃப்ஐ எஸ்பி எதுல வருது, எந்த குரூப்ல வருது? இந்த பாஸ்பரஸ் எந்த குரூப்ல வருதோ அதே குரூப்லயா? பாஸ்பரஸ் குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன? நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். அப்போ ஆன்டிமனி பாஸ்பரஸ் குரூப்ல தான் வருது. அப்போ பாஸ்பரஸ் எப்படியோ அதே போல இந்த ஆன்டிமனியும் ஆக்ட் பண்ணும் என்றது தெரியும். சரி, அடுத்து என்ஏஎஃப் எடுத்துக்கலாம். என்ஏஎஃப் என்ஏஎஃப்ல இந்த என்ஏஎஃப்க்கு அயானிக் நேச்சர் அதிகம், அதனால இது எஃப் மைனஸ டொனேட் பண்ணலாம். அப்போ ஜெனான் ஃபுளோரைடு எஃப் மைனஸ் வாங்கிக்கும். சரி, இந்த என்ஏஎஃப் எஃப் மைனஸ் வாங்குமா? என்ன வாங்காது? என்ஏ பிளஸ்க்கும் எஃப் மைனஸ் இடையில இருக்கக்கூடியது அயானிக் லிங்கேஜ்.
அயானிக் பாண்ட். அப்படி என்னும்போது இந்த NaF சோடியம் குளோரைட் எஃப் மைனஸ் கொடுக்குமே தவிர எஃப் மைனஸ் வாங்காது. அப்ப ஜெனன் குளோரைட் என்ன பண்ணணும், எஃப் மைனஸ் வாங்கிக்கணும். சரி, எப்படி இது வாங்குது, எப்படி கொடுக்குது என்றத பார்க்கணும். இப்போ இந்த பிஎஃப்ஐ பாஸ்பரஸ் பெண்டா குளோரைடை இப்படி எழுதிக்கலாம். அடுத்து இது என்ன பண்ணுது, எஃப் மைனஸ் வாங்குது. அப்போ ஜெனரல் குளோரைட் எஃப் மைனஸ் வாங்குது. சோ இது இந்த நூல் பேர் டொனேட் பண்ணது, இந்த பால் பேர் இது பக்கம் வருது. சோ நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஜெனான் ஒரு ஃப்ளூரைடை லூஸ் பண்ணதுனால, இந்த பாண்டை லூஸ் பண்றதுனால இந்த ஜெனான் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இந்த பி இந்த எஃப் மைனஸை வாங்கிக்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ பிஎஃப்ஐ பிஎஃப் சிக்ஸ் மாறிக்கும். இந்த ஃப்ளூரின் இந்த பாண்டை வாங்கிக்கின்னு வருது. இந்த குளோரின் இந்த பாஸ்பரஸ்க்கு லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. பாஸ்பரஸ் வேக்கன்ட் ஆர்பிட்டால தான் கொடுக்குது. இந்த பாஸ்பரஸ் எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்றதுனால இந்த பாஸ்பரஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் வரும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க கொடுக்குறது. இந்த குளோரின் இந்த பக்கம் எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த பக்கம் எலக்ட்ரான் பேரை கெயின் பண்ணுது. அப்போ நெட் எஃபெக்ட் நத்திங். அதனால இந்த குளோரினுக்கு நெட் சார்ஜ் வந்து நத்திங். இந்த ஜெனான் இந்த பாண்டை லூஸ் பண்றதுனால இந்த ஜெனானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் இங்கே ஏறியிருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஏற்பட இந்த ஜெனானுக்கு, இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஏற்பட இந்த பாஸ்பரஸ்க்கு. அப்போ இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஜெனான் ஃபுளூரைட் எஃப் மைனஸ கான்ட்ரிபியூட் பண்ணுது, பிஎஃப்ஐ எஃப் மைனஸ அக்செப்ட் பண்ணுது. அதனால கிடைச்சது இந்த மாதிரி கம்பவுண்ட் கிடைக்குது. சரி, அடுத்து இங்க பார்க்கணும். இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்னா எஸ்பிஎஃப்ஐ எடுத்துக்கணும். அதாவது பிஎஃப்ஐ போலயே எஸ்பிஎஃப்ஐ எஸ்பிஎஃப்ஐ எடுத்துக்கணும். அடுத்து ஜெனான் குளோரைட் அந்த இடத்துல இப்படி எடுத்துக்கணும். ஜெனான் டெட்ரா குளோரைட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, எஸ்பி வந்து எஃப் மைனஸ் அக்செப்ட் பண்ணும், ஜெனான் வந்து எஃப் மைனஸ் கொடுக்கும். ஸோ இந்த லோன்பர் இங்கே அட்டாக் ஆகும், இந்த பாட்பர் இந்த குளோரின் பக்கம் போகும். அப்போ இந்த எக்ஸிஎஃப் ஒரு எஃப் மைனஸ் லூஸ் பண்ணுது. அப்போ இது என்னவா மாறும்னா எக்ஸி எஃப் த்ரீயா மாறும். இந்த ஜெனான் இந்த பாண்டை லூஸ் பண்றதுனால இந்த ஜெனான் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இந்த ஜெனான் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதை இங்கே கொடுக்குறோம். இந்த எஸ்பி கிட்ட ஃபைவ் ஃப்ளோரின் இருக்குது. ஒரு ஃப்ளோரினோட இப்போ பாண்டிங்க்கு போறதுனால இப்போ சிக்ஸ் ஃப்ளோரின்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆன்டிமனி வேக்கன்ட் ஆர்பிட்டால கொடுக்குது. இந்த எஃப் மைனஸ் இந்த எஃப் வந்து லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்றதுனால ஆன்டிமனிக்கு கெயின். அதனால ஆன்டிமனிக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்கணும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க எழுதணும். இந்த ஃப்ளோரின் இந்த பக்கம் லோன் பேர கான்ட்ரிபியூட் பண்ணுது, இந்த பக்கம் பாண்ட் பேர கெயின் பண்ணுது. ஸோ நெட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ. அதனால இந்த ஃப்ளோரினுக்கு சார்ஜ் கிடையாது. ஆனால் இந்த ஆன்டிமனியோட பாண்டிங்க்கு போயிருது அப்படி சொல்லலாம். இங்க ஜெனான் ஃப்ளூரைடு எஃப் மைனஸ் டொனேட் பண்ணுது, எஸ்பிஎஃப்ஐ எஃப் மைனஸ் அக்செப்ட் பண்ணுது. இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன். அடுத்த ரியாக்ஷன் பார்க்குறோம். ஜெனான் ஃப்ளூரைடு எடுத்துக்கலாம். இப்போ ஜெனான் ஃப்ளூரைட்ல நம்ம எடுத்தது என்னன்னா எக்ஸிஎஃப் சிக்ஸ். இந்த எக்ஸிஎஃப் சிக்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன பார்க்கலாம். இந்த எக்ஸிஎஃப் சிக்ஸ்ல ஜெனானுடைய வேலன்சேஷன்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 8 எலக்ட்ரான்ஸ்ல 6 எலக்ட்ரான்ஸ் இந்த ஃப்ளூரினோட பாண்டிங்க்கு போயிருக்குது. ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் லோன் பேரா இருக்குது. ஸோ இந்த லோன் பேர்னால இதுக்கு என்ன ஷேப்னாக்கா டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன் என்று சொல்லணும். டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரன் என்று சொல்லணும். இப்போ இந்த எக்ஸிஎஃப் சிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா
இந்த f minus accept பண்ணுது என்ன f கொடுக்க கூடிய f minus accept பண்ணுது அப்படினா இந்த f minus இத போய் அட்டாக் பண்ணுது இந்த xenon வந்து vacant orbital கொடுக்குது xenon vacant orbital கொடுக்குது f minus non pair contribute பண்ணுது இப்போ இந்த na plus தனியா இருக்கு இந்த xenon கிட்ட இந்த 6 chlorine atoms இருந்துச்சு இந்த இந்த xenon என்ன பண்ணுச்சு ஒரு f minus வாங்கிச்சு அதனால நம்ம என்ன சொல்லணும்னா XeF7 னு சொல்லணும் இப்போ இந்த xenon vacant orbital ல கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு f minus lone pair கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்போ xenon க்கு கெயின் கெயின் அப்படிங்கறதால நெகட்டிவ் சார்ஜ் xenon க்கு கெயின் இருக்கனால நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னா Na plus XeF7 minus இப்படி சொல்லு இந்த இடத்துல எந்த மாதிரி குளோரைடு யூஸ் பண்ணாங்கன்னா அல்காலி மெட்டல் குளோரைடு இங்க யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த சோடியம் பதில என்ன எடுத்துக்கலாம் பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் இந்த மாதிரி அல்காலி மெட்டல் குளோரைடு இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்போ இந்த செனால் எக்ஸா குளோரைட் என்ன பண்ணுதுன்னா அல்காலி மெட்டல் குளோரைட்ஸோட சேரும்போது இது எஃப் மைனஸ் அக்செப்ட் பண்ணிக்குது இது எஃப் மைனஸ் டொனேட் பண்ணிட்டு இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுக்குது அடுத்து இந்த ஜெனானுடைய காம்பவுண்ட்ஸ்ல இந்த எக்ஸி ஓ எஃப் ஓ அடுத்து எக்ஸி ஓ டூ எஃப் டூ இதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பார்க்கலாம் இப்போ இந்த XeOF4 எந்த ஸ்ட்ரக்சர்ல வரும் என்றதை பார்க்க போறோம் இந்த XeOF4 க்கு ஸ்ட்ரக்சரை சொல்லுங்க அதே போல இந்த XeO2F2 க்கு ஸ்ட்ரக்சரை சொல்லுங்க அடுத்து இந்த XeOF4 இதுக்கு கலர் கிடையாது இது கலர் இல்லை அடுத்து இது வந்து வோலடைலா இருக்குது அடுத்து இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னா லிக்விட் கலர்லெஸ் வோலடைல் லிக்விட் யாரு இந்த XeO2 கலர்லெஸ் வோலடைல் லிக்விட் XeO3 இது பாத்தீங்கன்னா இது கலர்லெஸ் எக்ஸ்ப்ளோசிவ் சாலிட் இது வந்து கலர் கிடையாது இது எப்படி இருக்குதுன்னா எக்ஸ்ப்ளோசிவா இருக்குது அடுத்து இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னா சாலிட் கலர்லெஸ் எக்ஸ்ப்ளோசிவ் சாலிட் இப்போ நீங்க இந்த XeO4க்கும் இந்த XeO2F2க்கும் ஸ்ட்ரக்சர் கொடுங்க என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறீங்க சரி இப்போ இந்த XeOF4ல ஜெனான் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜெனான் எப்படி இருக்குது 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் ஜெனானோட பாண்டிங்க்கு போகுது 4 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் ஜெனானோட பாண்டிங் போகுது ஆக்சிஜன் ஜெனானோட டபுள் பாண்ட ஃபார்ம் பண்ணுது ஜெனானுடைய வேலன்ஸ் ஷீட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அந்த 8 எலக்ட்ரான்ஸ்ல 6 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்க்கு போயிருக்குது ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி லோன் பேர் ஸோ ஜெனான் கிட்ட ஒரு லோன் பேர் இருக்குது 5 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஸ்கொயர் பிரமிட் என்று சொல்லணும் ஸ்கொயர் பிரமிட் என்று சொல்லணும் ஸோ ஒரு லோன் பேரும் 5 சிக்மா பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேப் என்ன சொல்லணும்னா ஸ்கொயர் பிரமிட் என்று சொல்லணும் சரி அடுத்து இந்த XeO2F2 பார்க்கலாம் எப்படி இருக்கு இந்த எக்ஸி எடுத்துக்கலாம் 2 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது டபுள் பாண்ட் ஓ வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும் ஜெனான் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லோன் பேர் இப்போ இந்த ஜெனான்ல
loan pair வந்து equatorial position ல இருக்குது, double bond வந்து equatorial position ல இருக்குது, single bond F வந்து axial position ல இருக்குது. இப்படி எழுதி இதுக்கு என்ன ஷேப்னா சி சா ஷேப் அப்படி சொல்றோம். சி சா ஷேப் அப்படி சொல்றோம். அதே இந்த டபுள் பாண்ட் ஓவர் ஆக்சியல் பொசிஷன்ல கொடுக்கலாமா என்றதே பார்க்கலாம். இந்த டபுள் பாண்ட் ஓவர் ஆக்சியல் பொசிஷன்ல கொடுக்கலாமா என்று பார்க்கலாம். எக்ஸி டபுள் பாண்ட் ஓவர் ஆக்சியல் பொசிஷன்ல கொடுத்தா எப்படி வரும்ன்றதையும் பார்க்கலாம். இங்க இப்படி கொடுக்கலாம். இப்படி இந்த டூ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த டூ பாசிபிலிட்டிஸ்ல எது கரெக்ட் ஆகும்ன்றது பார்க்கலாம். இப்போ டபுள் பாண்ட் ஓ இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருக்குது, லோன் பேர் இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருக்குது. இங்க லோன் பேர் இக்வட்டோரியல் பொசிஷன்ல சரி, லோன் பேர் பத்தி ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் வந்து டபுள் பாண்ட் ஓட இப்படி இருக்குதுன்னா 90 டிகிரில இருக்குது. இங்கே சிங்கிள் பாண்ட் எஃப் வந்து டபுள் பாண்ட் ஓட 90 டிகிரில. அடுத்து இங்க லோன் பேருக்கும் டபுள் பாண்டுக்கும் இடையில 120 மேல வரும். லோன் பேருக்கும் டபுள் பாண்ட் ஓக்கும் இடையில 120 டிகிரிக்கு மேல வரும். ஆனால் இங்க லோன் பேருக்கும் டபுள் பாண்ட் ஓக்கும் இடையில 90 டிகிரி வரும். சோ லோன் பேர் டபுள் பாண்ட் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ரிப்பல்ஷன் விட. அதனால லோன் பேர் டபுள் பாண்டோட மேக்சிமம் ஆங்கிள் இருக்கிறது கரெக்ட். அப்போ இந்த லோன் பேர் இந்த டபுள் பாண்டோட மேக்சிமம் ஆங்கிள் இருக்கணும்னா இக்வட்டோரியல்ல டபுள் பாண்ட் ஓ இருக்கணும், ஆக்சியல்ல இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸிஓ டு எஃப் டூக்கு ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வரும் இது வராது, இந்த ஸ்ட்ரக்சர் வராது. ஸோ அப்போ எக்ஸிஓ டு எஃப் டூல ஆக்சிஜன் இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும், லோன் பேரும் இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும், ஃப்ளோரின் ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கும் அப்படி நம்ம சொல்லணும். இது போல வரும் எக்ஸிஓ டு எஃப் டூ. சரி, அப்போ நம்ம இப்போ பார்த்ததுல எக்ஸி ஓ டு எஃப் டூக்கு என்ன சொல்றோம் வரேன்னாக்கா சீசா ஷேப் சொல்றோம். இந்த சீசா ஷேப் எப்படி இருக்குன்னாக்கா